கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 18. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 1:13. நம் மனதின் அறை மாறாததும் உறுதியானதுமான நீண்ட காலத்துக்குரியதாக கட்டி கொண்ட பிறகு தெளிந்த புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நம் மனதில் எவ்வித கிளர்ச்சியையும் கோபமூற்றும் அளவில் ஏற்படக்கூடாது. அவ்விதம் ஏற்படும் போது குறுகிய நேரத்தில் நம் ஆவிக்குரிய ஜீவியம் மாறுதலடைந்து பல நிந்தைகளுக்கு உட்பட செய்யும். இதனால் தேவனுடைய மேலான வாக்கு தத்தங்களை பெற நம்மை தகுதியற்றவர்களாக காணப்படச் செய்து விசுவாசத்தின் பரீட்சையில் விழுந்து போகச் செய்யும். இந்த சோதனையை மேற்கொள்பவர்களே பரிசு பெற முடியும். ஜீவ பாதையிலே நம் ஓட்டமானது விட்டு ஓடக்கூடியதாக இராமல் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டியதாக உள்ளது. 1 பேதுரு 5:8-10 என்பதே ஆமென்.